ரத்தமும் சதியுமாக சொன்ன அட்டுப்படை இயக்குனர் அடுத்ததாக 4 வருடங்கள் கழித்து ஸ்போர்ட்ஸ் கிரைம் சைக்கோ த்ரில்லர் என்ற ஜானரில் உருவாகிய கதைதான் லாக். இந்த உலகத்தில் உன்னை காப்பாற்ற யாராலும் முடியாது, நீயேதான் உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அழுத்தமான ஆழமான கருத்தை ஆணி அடித்து சொல்ல வருகிறார் லாக் படத்தின் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் ரத்தன் லிங்கா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் அழகான அன்பான மாலை வணக்கம். அட்டு படத்துக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய விழாவில் லாக் ஆடியன்ஸில் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். லாக் ஒரு ஸ்போர்ட்ஸ் அண்ட் சைக்கோ கில்லர் பேஸ்டட் ஃபிலிம். இது வந்து ஆணாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் எங்கே போனாலும் அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் இந்த ஸ்டோரி சொல்லியிருக்கோம். இன்றைக்குள்ள இந்த உலகத்தில் ஐஃபை டெக்னாலஜி நிறைய மாறிடுச்சு. ஒரு 2 நாள் பழையனாலும் 1 நாள் பழையனாலும் டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க, எங்கேயோ வெளில போயிடுறாங்க. அப்புறம் ஒரு 1 மந்த் கழிச்சு பார்த்தா நிறைய பிரச்சனைகளோடு வராங்க. அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் தான் இதில் பண்ணியிருக்கோம். ஒரு குறுகிய காலத்தில் ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டை மீட் பண்ண போனதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனைகள் உருவாகுதுன்னு அந்த ஸ்டோரியில் ரைட் பண்ணியிருப்போம். லாக் ஒரு சைக்கோ கில்லர் ஜானர். அட்டு படத்துக்கு அப்புறம் இது வந்து ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த ஓன் ப்ரொடக்ஷன் வந்து ச பேம்போர்டு சினிமாஸ், அல்முராட் அண்ட் சக்திவேல் பிக்சர்ஸ், இந்த 3 பேர் இணைஞ்சு தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். பேம்போர்டு சினிமாஸில் அல்முராட் சேர்ந்து நேற்று ஒரு பெரிய ஸ்டுடியோ ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஒரு 1.5-2 crores இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியிருக்கோம். நேற்று தான் அது இனாகிரேஷன் முடிஞ்சது. ஏன் அப்படின்னா அப்கமிங் டைரக்டர்ஸ், அப்கமிங் ஆக்டர்ஸ், அப்கமிங் ப்ரொடியூசர்ஸ் வரும்போது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு ஸ்டுடியோஸ் இருக்கணுன்றது அல்முராட் அவரும் நானும் சேர்ந்து பேசிட்டு ஃபாரின்லேருந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இறக்கி ஓப்பன் பண்ணோம். பர்டிகுலராக அதுக்கு தான் ஒரு 1 கோடி, 1.5 கோடி, 2 கோடி பட்ஜெட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ப்ளஸ் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணும்போதும் அந்த ப்ரொடக்ஷனில் அது நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து நேற்று ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியிருக்கோம். புதிய டெக்னீஷியன்ஸ், புதிய நடிகர்கள், புதிய இயக்குநர்களை வாழ்த்த வந்திருக்கும் மக்கள் பணியில் ரியல் ஹீரோவாக இருக்கும் உத்தரச அண்ணன் அவர்களுக்கும் இன்றைக்கும் ஸ்கிரீன் பிளேவில் ஜாம்பவனாக இருக்கும் கே பாக்யராஜ் சார் அவர்களுக்கும், பேரரசுனா மா சினிமா, மா சினிமானா பேரரசு அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவர்களுக்கும், தொழிலதிபர்களுக்கும், நண்பர்களுக்கும், அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால நான் இதோட முடிச்சுக்கிறேன். என்னோட நண்பர் நெக்ஸ்ட் பேசுவார். Thank you. Thank you, sir.